பெஸ்ட் கேப்டன் ரோஹித் சர்மாவா விராட் கோலியா? போட்டு வாங்குறீங்க சார். பெஸ்ட் கேப்டன் வந்து ரோஹித் சர்மா சார். இந்த ஆப்ஷன்ல ஏன் அவரு கேப்டன்சில நிறைய டாக்டிக்கலா நல்ல ஐடியாஸ் வச்சிருக்காரு சார். கண்டிச்சுட்டே விட்டுருவாரு சார். அதுக்கப்புறம் அப்படியா? இந்த தமிழ்நாடு பிளேயர் எல்லாரும் திட்டுவார் நினைக்கிறேன். இல்ல இல்ல, ரொம்ப நல்லா. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த பிச்சுல ஏதோ ஒரு வாட்டி அவர் வந்து நீங்கள அவரும் தமிழ்ல பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா ஆமா. அது என்னது? என்ன ரீசன், போட்டதுல என்ன தப்பு நடந்து சார்? யாக்கர் ட்ரை பண்ண பிளான் கரெக்ட் சார். மோஹித் சர்மா பிளான் பண்ணது கரெக்ட் சார். ஆனா வைடா போட்டுருக்கணும் சார். ஆனா அவர் கால்ல போட்டதுனால இந்த சைடு ஷார்ட் ஃபைன்ல உள்ள இருந்தாரு. சோ அதனால போயிடுச்சு சார். போயிடுச்சு. வைடா ஆஃப் சைடுல போட்டுருக்கணும். நீங்க சப்போஸ் அந்த இடத்துல ஸ்பின்னரா இருந்தா எது மாதிரி பால் ப்ரிஃபர் பண்ணிருப்பீங்க? நான் ஜடேஜாக்கு ஆஃப் ஸ்பின் தான் சார் போட்டிருப்பேன். ஆனா நல்லா வைட் லைன்ல தூரமா போட்டிருப்பேன் சார். இப்ப ஜென்ரலா வந்து அந்த பால் போட்டு அந்த டீம் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்படுமா? ரொம்ப சோ ரொம்ப க்ளோஸ் மேட்சஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப வேதனையா இருக்கும். ஆமா ஆமா. பெரிய இப்போ 60 ரன்ஸ்ல தோத்துட்டோம்னா பரவாயில்ல, பாத்துக்கலாம், அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம் அப்படின்னு போயிடும். இந்த ஒரு பால்ல 2 ரன் இப்போ அந்த மாதிரி க்ளோஸா தோக்குறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். ஒரு நிறைய பேர் அழுதுருவாங்க சார் அந்த மாதிரிலாம். நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ற போலர் ஃபாஸ்ட் போலரா இல்ல ஸ்பின் போலரா சார்? நான் வந்து ஈஸியா ஃபேஸ் பண்றது ஸ்பின்னரா தான் சார். ஏன்னா ஃபாஸ்ட் போலர் வந்து அவ்வளோவா நான் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. ஸ்பின்னரை ஈஸியாக விளையாடிடுவேன். ஏன்? ஏன்னா நானும் ஸ்பின்னர் தானே சார். ஸோ எனக்கு என்ன போடுவாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவாங்களே. ஆமாம், என்ன போடுவாங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன் சார். ஸ்பின் போலிங்கில் எந்த ஸ்பின்னருடைய பாலை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார்? எனக்கு ரஷீத் கான் ஒரு இப்போ போலர் இருக்கு. ஆமாம், ஆப்கானிஸ்தானோ? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவரை விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். ஓ, என்ன ஸ்பெஷாலிட்டி வருதுல்ல சார்? இப்படி போடுறாரு. ஆமாம் ஆமாம். அவர் கையை நல்லா வளைச்சி தலைக்கு மேலே சுற்றி போடுறாரு சார். உங்களுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிடிக்குமா இல்லாட்டி ஒன் டவுன் பிடிக்குமா? எனக்கு ஒன் டவுன் தான் பிடிக்கும். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சார் பால் ரொம்ப ஸ்விங் ஆகும் சார். ஸோ அதுக்கு பர்டிகுலர் ஸ்கில் வேணும் அந்த பேட் ஓப்பனிங் ஆடுறதுக்கு. ஸோ ஒன் டவுன் வந்து கொஞ்சம் ஷைன்லாம் போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக விளையாடிடலாம் சார். இந்தியன் டீம்ல யார் பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் திங்க் பண்ணுறீங்க? டெஃபினெட்லி ரோஹித் சர்மா சார். ரோஹித் சர்மா. அப்புறம் நம் ஒன் டவுன் வந்து விராட் கோலி சார். விராட். ஆமாம். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது T20 இல்லை டெஸ்ட் மேட்சா? நான் ப்ரிஃபர் பண்ணுறது T20 சார். ஏன்னா எனக்கு அந்த அதான் செட் ஆகுது சார். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா டெஸ்ட் தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் சார். ஏன்? ரொம்ப கஷ்டம். அது பேரே டெஸ்ட் தானே சார். ரொம்ப மென்டலி மென்டலி டஃப், ஃபிசிக்கலி சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெட் பால் கிரிக்கெட் இஸ் த டஃபஸ்ட் சார் எனக்கு.